அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் சிம்பிள் அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூடவே ரொம்ப டேஸ்டியான லன்ச் ரெசிபி இது ரெண்டுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஹிஜாப் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து கொஞ்சம் ஹிஜாப்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்றதோட ரிவ்யூ உங்களுக்கு நான் அதில் கொடுக்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது இந்த விலாக் நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்ப சேமியாவில் வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பண்ண போகிறேன் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பொதுவாக சேமியாலாம் குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு அதில் நான் சொல்லியிருக்கேன் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம குடிப்போம் இல்லையா அந்த தண்ணி இதில் வந்துட்டு இந்த சேமியா பாக்கெட்டை உடச்சிட்டு போட்டுக்கலாம் லேசாக அந்த சேமியாவில் வந்து எல்லா பக்கமுமே தண்ணி படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெருட்டி எடுத்துக்கோங்க சேமியா வந்து தண்ணியில் ஊற வைக்கலாம் கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி நினச்சி மட்டும் எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அரிப்பு தட்டு எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் தடவிக்க போகிறேன் ஏன்னா அந்த சேமியா அவிச்சு எடுக்கும் போது அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வர்றதுக்காக ப்ளஸ் வாசமாகவும் இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கூட தடவிக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ நெய் தடவுனதுக்கப்புறமா சேமியாவை தண்ணியில் இந்த மாதிரி நினச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வச்சுக்க போகிறோம் ரொம்ப முக்கியம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அதில் இருக்கவே கூடாது நல்லா அதை இருத்துட்டு தான் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் சொத சொதன் நீங்கள் தண்ணியோட சேர்த்துட்டீங்க அப்படின்னா சேமியா வந்து ரொம்ப கொலைஞ்சி போன மாதிரி ஏறும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி இருந்துட்டு வெறும் சேமியாவை மட்டும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த அரிப்பு தட்டை வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து இதை நார்மலாக இட்லி பாத்திரத்தில் எப்படி வேக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக வெந்து வந்துடும் இது வெந்து வர்றதுக்குள்ளே நான் வாங்கின ஹிஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹிஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹிஜாப் ட்ரெஸஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஏன் இதை ஹிஜாப் ட்ரெஸ்ஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதோட ரீசனும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இவங்களுக்கு ஹிஜாப் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏஇ மலேசியா டர்க்கி அண்ட் சைனா இங்கேருந்து இருந்து இவங்களுக்கு ஹிஜாப்ஸ் எல்லாம் வருது நான் வந்து யூஏஇயில் உள்ள ஹிஜாப்ஸ் எல்லாமே நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் துபாயில் இருக்கிறாங்க அப்படின்றனால யூஏயில் உள்ள ஹிஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட கிளாத்தும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த தைரியத்தில் தான் இவங்ககிட்ட நான் தைரியமாக ஆர்டர் பண்ணேன் ஸோ அங்கே உள்ள ஹிஜாப்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ரொம்பவே சூப்பரான ஹிஜாப்ஸ் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்டு இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த ஹிஜாப் கூடவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பின்ஸும் அனுப்பியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஹிஜாப் மட்டும் இல்லாமல் அபாயாஸ் அதுக்கப்புறம் மலேசியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெடிமேட் ஹிஜாப் வரும் இல்லையா அந்த மஃப்தான் சொல்லுவோமே அந்த இதுவுமே வச்சிருக்காங்க அது வந்து பெரியவங்களுக்கும் இருக்குது சின்னவங்களுக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண மூணு ஹிஜாப் பார்த்தீங்கன்னா இதுதான் இது இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஹிஜாப் பார்த்தீங்கன்னா சிஃபான் கிளாத்தில் உள்ள ஒரு ப்ளூ கலர் ஹிஜாப் இது வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க் கலராக தெரியுது எனக்கு இந்த ஹிஜாப்பில் ரொம்ப பிடிச்சது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹிஜாப்பில் இந்த கோல்டு கலர் பிரிண்ட் வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணாலும் போகாது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் க்ரேண்ட் லுக்காக இருக்கும் நம்ம ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எங்கேயாவது போட்டுட்டு போகலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஹிஜாப் பார்த்திங்கன்னா காட்டனில் ஒரு நேவி ப்ளூ கலர் ஹிஜாப் இதுவுமே சூப்பராக இருந்தது இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்த மாதிரி இருந்தது அது எல்லாமே ஃபுல்லாக எம்ப்ராய்டர் அண்ட் நடு நடுவில் பார்த்தீங்கன்னா சில்வரில் ஜருகை வந்த மாதிரி இருந்தது அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இந்த ஃப்ளாரல் டிசைனில் பார்த்திங்கன்னா நடுல் நடுவில் பேர்ஸ் வச்சுருந்தது அது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஹிஜாப்க்கு அண்ட் இந்த ஹிஜாப்ஸோட கிளாத்தும் சரி குவாலிட்டியும் சரி வேறு லெவலாக கொடுத்துருந்தாங்க அண்ட் அந்த கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது வேர் பண்ணுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாசோ செட் அப்புறம் மேக்ஸிக்கெலாம் இந்த மாதிரி ஸ்கார்ஃப் போடுறதா அழகாக இருக்குது ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி ஹிஜாப் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு மூணு இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஆர்டர் பண்ணிடுவேன் அப்போ தான் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக வாங்கிட்டுருக்க தேவையில்லை இல்லையா அதுக்காக அண்ட் இதில் நான் மூணாவதாக வாங்கியிருக்கிற ஹிஜாப் பார்த்தீங்கன்னா இதுவுமே சிஃபான் கிளாத்தில் உள்ள ஒரு ஃப்ளாரல் டிசைன் உள்ள ஹிஜாப் இதுவுமே ரொம்ப அழகான ஹிஜாப் இதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் வந்த மாதிரி இருந்தது மேலே வந்து டார்க் பர்பிளும் அப்புறம் நடுவுல வந்து லைட் பர்பிள் இருக்குது கீழே வந்து ஹாஃப் ஒயிட் கலர்ல நேவி ப்ளூ கலர்ல ஃப்ளோரல் டிசைன் குடுத்துருந்தாங்க இதுவுமே ரொம்ப சூப்பரான ஹிஜாப் அண்ட் இவங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இன்ஸ்டாகிராம் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் கிட்டே நேரடியாக போய் ஹிஜாப்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம் அண்ட் நீங்கள் ரீசல் பண்ணணும் அதாவது வாங்கி விற்கணும் அப்படின்னாலும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது நிறைய பேர் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிஜாப்ஸ் நல்லா விரும்புவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே இப்போ நம்மளோட சேமியா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்திருக்கும் நீங்கள் லைட்டாக இதை வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கும் ரொம்ப குலையிற அளவுக்கு வச்சிடாதீங்க இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆற வச்சு எடுத்துட்டேன் இதை வந்து இப்போ இன்னொரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் தேவல் சேர்த்துக்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அளவுக்கு தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க திருவெல்லு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம் நல்லாவே வாசமாக இருக்கும் உங்களுடைய விருப்பம் தான் அதுக்கப்புறமா இதில் வந்து இனிப்புக்காக நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கப் போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பிடிச்ச வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து இனிப்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்குள்ளே தான் தனியாக எடுத்து வச்சுருங்க அதில் வந்து லேசாக கடுகு இருந்த பருப்பு வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணினீங்கன்னா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காயல் பண்ணத்தில் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதை வந்து கேப்ப சேமியில் மட்டும் இல்லை நார்மல் ஒயிட் சேமியா வரும் இல்லையா அதில் கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட்ருவாங்க ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வந்து ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஆன்லைன் கிளாஸ் இருந்தது அதை முடிச்சுட்டு அவங்க படுத்துக்கிட்டே லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துல எங்கள் வீட்டு பூனைக்குட்டி ஹாப்பியும் உட்காந்துட்டு நான் என் பொண்ணுகிட்ட ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ கூட அவங்க என்னைய பார்த்து சொல்லாமல் பார்த்து தான் சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் இந்த கேப்பு சேமியை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஹாப்பிக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுமே அதுதான் ஸோ இது முடித்ததுக்கப்புறமா சரி லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொத்துக்கறி வாங்கி வச்சுருந்தேன் அதாவது கீமா சரி இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் தான் சரி கீமா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்தது கீமா பிரியாணி வந்து நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இதுக்கு தான் நான் இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா வந்து அரைச்சி சேர்ப்போம் அதுதான் ரொம்ப ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த பிரியாணிக்கு வந்துட்டு பிரியாணி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த ஒரு மசாலா அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா இதுலேயே ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வந்துடும் அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுத்துரும் எப்போவுமே ஒரே மாதிரியே பிரியாணி செஞ்சே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி அது பிடிக்காமலே போயிடும் ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து லேசாக கையை வச்சு இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கிறேன் எதுக்காகனா நான் அந்த வெங்காயத்தை எல்லாமே உதித்து விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் அதாவது ஃப்ரைட் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா அதுதான் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு தான் இதுக்கான அந்த மசாலா பேஸ்டே நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கோ இருக்கிறேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா வெங்காய சம்பளுக்கும் நான் சேர்த்து தான் கட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்குள்ளதை எடுத்து வச்சுட்டு மீதியை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் இதை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து விடலாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு வந்து கீமா சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் வெஜிடபிள் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதை வெளியில் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம் ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மட்டும் இந்த ஃப்ரைடாணின்னு எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்காக பிரியாணிக்கு மேலே போடுறதுக்காக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை சேர்க்கணும் இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஓவர் ஃப்ளேவர் வந்துடும் அதுக்கப்புறமா சின்னதாக ரெண்டு ஏலக்காய் கொடுவே இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான அதிகமான புளிப்பு இல்லாத தயிராக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தயிர் நிறையா சேர்க்குறோம் அப்படின்றனால தக்காளி வந்து சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும் நல்லாவே டேஸ்ட்டு கொடுத்துரும் அப்புறம் காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது நம்ம பிரியாணி தாளிக்கும் போது அதுக்கு மசாலாவும் சேர்ப்போம் ஸோ இதில் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி புத்தினாகவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம அரைக்க போகிறது இல்லை இந்த பாக்ஸை எடுத்ததோடு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம ஃப்ரிட்ஜை இருக்க வேணாம் இல்லையா அதுக்காக எடுத்துக்கிட்டேன் ஸோ அரைக்க போகிற மசாலா எல்லாம் இதுதான் ஃப்ரைட் ஆனியன் ஏலக்காய் பட்டை பச்சை மிளகாய் தயிர் இதெல்லாம் தான் இதை வந்து இப்போ ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கறது ஸோ இந்த மூடில மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அதிலேயே ஊற்றிட்டு அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பிரியாணியை வந்து நம்ம எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் இந்த பிரியாணி வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீமா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ குக்கர் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸோ இந்த நெய்யை எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் இருக்கும் இல்லையா இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துருங்க இதில் வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து மசாலா அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால இந்த பிரியாணி தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி போடோட வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சிப்பூழோடய பச்சை வாசம் எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா நம்ம கீமா கிளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இந்த டைம்லேயே சேர்த்துறணும் அப்போ அந்த இஞ்சி இஞ்சிப்பூழோட ஃப்ளேவர் அப்புறம் எண்ணெயோட சேர்ந்து அந்த கீமா வதங்கும் போதே நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க இந்த கீமா வந்து கொஞ்சம் நமக்கு எண்ணெயிலே வதங்கி வரணும் இதை வதங்கி வர கேப்பில இந்த பிரியாணிக்கான தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தயிர் அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்றனால சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்தால் போதும் ஸோ இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கீமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீமாவில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை ஆனாலும் கறியே வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு இது வந்து நல்லா வதங்கியும் வந்திருக்கு இந்த டைமில் தான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கணும் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜர அலசி கொஞ்சமான தண்ணியும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் நம்ம நார்மல் பிரியாணி தாளிக்கிறதுக்கும் இந்த பிரியாணி தாளிக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சிருங்க அந்த பேஸ்ட்டோட ஃப்ளேவர் எல்லாமே கரையில் இறங்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தே இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கூடவே புதினா கொத்தமல்லி ரம்பெல்லாம் இதையும் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட ரம்பெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் நம்ம சேர்க்க போகிறோம் மசாலா என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதுக்கு வந்து பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு இருந்து மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இது கீமா அப்படின்றனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இது வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசி சேர்க்க போகிறோம் ஸோ இது வேகிற கேப்பில் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு அரிசியை வந்து நான் அலந்து எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு தடவை அலசிட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ கறி வெந்து வர்றதுக்கும் அரிசி ஊறி வர்றதுக்கும் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கடையிலேயே கிச்சன் கவுண்டர் டாப்பில் அங்கங்கே கடந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் ஒதுக்கி போட்டுக்கிறேன் கழுவக்கூடியதெல்லாம் சிங்கில் தூக்கி போட்டுவிட்டேன் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி லேஸாக நம்ம ஒதுக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலை பார்க்கலாம் ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கவுண்டர் டாப்பை லேஸாக ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு அந்த பாத்திரத்தையும் அப்படியே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன் வீக்குக்கான லன்ச் பாக்ஸ் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ அதாவது நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கக்கூடிய வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் பீட்ரூட் பிரியாணியும் சவுச்சவுக்கா ரைஸோட ரெசிப்பியும் கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்ஷால அதை வந்து நான் இன்னும் ஷூட் பண்ணலை ஷூட் பண்ணதுக்கப்புறமா சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் தர பார்க்குறேன் பாத்திரக்கலூர கேப்லேயே பார்த்தீங்கன்னா கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த குக்கரில் உள்ள ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சி கறியுமே நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது கறி வந்து ஒரு முக்கால் பதம் வெந்து வந்தாலே போதும் நம்ம அரிசி கூட வேற சேர்த்து வேக வைப்போம் அப்புறம் இந்த கறி வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை அதனால நமக்கு கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு ஒருவேளை இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரேவியை மட்டும் முந்தின நாள் நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஈஸியாக இதில் வந்து அரிசியை மட்டும் போட்டு வேக வச்சு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா வெறுமனே தண்ணி சேர்த்து வேக வைக்கிறத விட தேங்காய் பால் சேர்த்து வேக வச்சால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நான் தேங்காய் பால் தான் சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் நான் எடுக்க போகிறதில்லை என்கிட்ட தேங்காய் பால் பவுட்ரு இருக்குது தான் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்புறம் இந்த தேங்காய் பால் பவுடர் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி கலந்தோம் அப்படின்னா ஒழுங்காக கலந்து வராது ஸோ அதுக்காக லேசாக நான் வெந்நி போட்டு எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாகணும்னு இல்லை ஒரு நெக சூடு வந்தாலே போதும் அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் பவுடர் எடுத்துக்கிறேன் இதில் அப்படியே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேங்காய் பால் கிடச்சிரும் இந்த தேங்காய் பால் பவுடர் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸ்கூல் டைம்லேயும் சரி அவசரமாக சமைக்கிற டைம்லேயும் சரி இப்போ இந்த பால் அப்படியே எடுத்து கொண்டுட்டு போய் நம்ம இந்த கறியில சேர்த்துடலாம் அடுப்பு வந்து நான் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த பிரியாணிக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா இது நம்ம குக்கரில் ஆக்குறோம் அப்படின்றனால ஒன்றுக்கு ஒன்று தான் வைக்கணும் அதாவது ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறோன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எனக்கு இது சரியாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் வேற போல் இருந்தது அதாவது அரிசி அரிசி வந்து சரியாக வேகாத மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துடலாம் ஒருவேளை இந்த பிரியாணியை நீங்கள் குக்கரில் பண்ணாமல் பாத்திரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கணும் பாஸ்மதி அரிசிக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேக வச்சிடலாம் நான் பொதுவாக புலாவ் பிரியாணிலாம் குக்கரில் பண்ணுறேன் அப்படின்னா விசில் போட மாட்டேன் கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துப்பேன் கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு விசில் வந்துருச்சு அப்படின்னா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருங்க கரெக்டாக வந்துடும் இப்போ சரியாக பதினஞ்சு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அளவில் கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீமா பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது வீடு ஃபுல்லாமே செம்ம வாசமாக இருக்கும் இப்போ வந்து இது உதரவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று தான் வைச்சோம் தண்ணி அளவு ஆனாலுமே கொலைஞ்சும் போகலை அடியும் பிடிக்கலை ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்கணும் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இதில் வந்து ஒரு அரை மூடிய அளவுக்கு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரியாணி வந்து இன்னுமே நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ் எசன்ஸ் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க நீங்கள் ஒரு வேலை எஸ்என்சு சேர்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட கீமா பிரியாணி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே ஒரே ஸ்டைல்லையே பிரியாணி இருக்காம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சி போயிடும் ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடுத்து எப்போ நீங்கள் கீமாக வாங்குறீங்க அப்படின்னாலுமே இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு இதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஆனியன் ரைத்தா மட்டும்தான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பாயில்டு எக் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட்டாய் இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் இப்போ இதுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன் ஸோ இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன் இதுக்கு மேலே நான் எதுவும் எடுக்கலை ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோலாம் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஸ்டார் வச்சிங்